எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் எங்கள் வீட்டில் வெங்காய புளி மண்டின்னு சொல்லுவாங்க, வெங்காய புளிக்கறின்னு சொல்லுவாங்க, இதை எப்படி செய்கிறதுன்னு சொல்ல போகிறேன். இப்போது ஒரு மண் சட்டிலேயோ இல்லை கடாயிலேயோ எண்ணெய் இட்டுக்கணும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம், நான் செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன், நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதில் கடுகு சேர்க்கணும். கடுகு நல்லா பொரியட்டும். இந்த கடுகு முன்னாடியே போட்டுட்டிங்கன்னா பொரியாது. ஸோ எண்ணெய்க்கு தேவையான அளவுக்கு அதுக்கு டெம்பரேச்சர் இருக்கணும். அப்போ போட்ட உடனே நல்லா பொரியணும். பொரிஞ்சதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு, உடச்ச உளுத்தம்பருப்பு சேர்த்தா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு அடுத்து கருவேப்பிலை, கருவேப்பிலைக்கு அப்புறம் பச்சை மிளகாய் சேர்க்குறேன். இது நல்லா பொரியும் போதே வெந்தயமும் அதில் சேர்க்குறேன். இப்போது இதை நல்லா கொஞ்சம் கலந்து விடலாம். அது நல்ல வாசனை வரும், நமக்கே தெரியும். அந்த அளவுக்கு அது நல்லா பொரியணும். இதுக்கப்புறம் காய்ந்த மிளகாய், அதாவது வரமிளகாய், அதில் கொஞ்சம் கிள்ளி போட்டுட்டு அப்புறமா பெருங்காயத்தூள் சேர்ப்பேன். இதை சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் அதை வதக்குவேன். அந்த மிளகாய், அந்த பெருங்காயம், மற்ற கருவேப்பிலை இதெல்லாமே நல்லா வதங்கி ஒரு நல்ல வாசனை வரும். அதுக்கப்புறம்தான் அடுத்து என்ன ஆட் பண்ணணும்னு பார்க்கலாம். இப்போது இந்த பச்சை மிளகாயெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் சேர்க்குறேன். இதை நீள நீளமாக தயிர் பச்சடிக்கு கட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு எப்படி சேர்த்தால் தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். பொடியாக கட் பண்ணிட்டிங்கன்னா ரொம்ப மசிஞ்ச மாதிரி ஆகிடும் கடைசியில். இப்படி தான் போடுவாங்க அம்மா, அதனால் அதே மாதிரி நானும் நான் அப்படி தான் போடுவேன். வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம உப்பு சேர்க்க போகிறோம். அதாவது நான் கல் உப்பு யூஸ் பண்ணியிருக்கேன், நீங்கள் எந்த உப்பு வேணாலும் யூஸ் பண்ணலாம். கல் உப்பு சேர்த்துக்கிறது இன்னும் நல்லது. இந்த எதுக்காக உப்பு முன்னாடியே போடுறோம் அப்படின்னா வெங்காயம் சீக்கிரமாக வதங்கும். வெங்காயம் கிடையாது, எந்த காயாக இருந்தாலும் உப்பு அதை கூட சேர்க்கும்போது சீக்கிரமாக வதங்கிடும். அதில் உள்ள நீர் சத்து வெளியில் வந்துடும். குறிப்பாக தக்காளி எதுக்காவது சேர்த்தோன்னா அப்போவே கண்டிப்பாக உப்பு போட்டுட்டோன்னா ரொம்ப சீக்கிரமாக வதங்கிடும். உப்பு சேர்க்காமல் நம்ம வதக்கிறத விட அதில் பாதி அளவு நேரம் தான் எடுத்துக்கும். இப்போது நல்லா வதக்க வேண்டியதான். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் மஞ்சள் தூள் சேர்க்க போகிறோம். மஞ்சள் தூள் சேர்த்துட்டு உடனே தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள். இந்த டிஷ்ஷுக்கு ரொம்ப நிறைய பொடியோ நிறைய இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் கிடையாது. ரொம்ப குறைச்சலான பொருட்களை வச்சு இது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ தூள்னு எடுத்துக்கிட்டோன்னா இது ரெண்டு தான் சேர்க்குறோம், அதாவது மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள். இதில் மற்ற எந்த தூளும் கிடையாது. இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு புளியை நல்லா வடிகட்டி அந்த தண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. புளி தண்ணி நல்லா கரைச்சிட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றி தேவையான அளவு தண்ணி சேர்த்து வச்சுருங்க. அதை வந்து இந்த ஸ்டேஜில் சேர்த்துடலாம். இந்த மிளகாய்த்தூள் பச்சை வாசனை கொஞ்சம் போனோடனே புளியை சேர்க்கலாம். இது எதுக்கு நல்லா மிளகாய்த்தூளை கொஞ்சம் வதக்கிட்டு ஒரு நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் புளி சேர்க்குறோம் அப்படின்னா நல்ல கலர் கொடுக்கும் டிஷ்ஷுக்கு. புளியோடு சேர்த்து அப்போவே போட்டோன்னா கொஞ்சம் கலர் கம்மியாக இருக்கும், அவ்வளோதானே தவிர டேஸ்ட்டில் எந்த வித்தியாசமும் வராது. இதுக்கப்புறம் புளி மண்டி செய்கிறதுனாலே கண்டிப்பாக வெல்லம் சேர்ப்பாங்க. நீங்கள் கருப்பட்டி கூட சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்திங்கன்னா அது வேறு மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். நிறைய பேர் சர்க்கரை எல்லாத்துலேயும் சேர்க்குறாங்க. நான் வந்து நிறைய வெல்லம் தான் சேர்த்துப்பேன். வெல்லம், கருப்பட்டி, இந்த ரெண்டுத்தில் தான் மாறி மாறி சேர்த்துப்பேன். இப்போ இந்த புளிமண்டி வந்து இதில் மாத்திரம் இல்லை, வெண்டைக்காயை செய்யலாம், பரங்கிக்காயை செய்யலாம். ஒன்று வெண்டைக்காய் புளிமண்டி, இந்த வெங்காயம் சேர்க்குறீங்க இல்லையா, இதுக்கப்புறம் வெண்டைக்காய் சேர்த்து வதக்கி இதையே ரெசிபி பண்ணலாம்.
பரங்கிக்காயிலையும் பண்ணலாம். இப்போது நீங்கள் அந்த வெல்லம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. எண்ணெய் மேலே பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் டிஷ் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து சாம்பார் சாதம் கூட வச்சு சாப்பிட்லாம். நாங்கள் வந்து வெறும் ஒயிட் ரைஸ்க்கு அப்படியே இதை கலந்து சாப்பிடுவோம். ரொம்ப நல்லாயிருக்கும், தோசைக்கும் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வணக்கம்.